ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஓவர் யூடியூப் சேனல் ரைட் கிரிக்கெட் தான் ஆஷஸ் முடிஞ்சு மூணு நாளாவது என்ன ஆஷஸ் அப்படிங்கிறீங்களா கம்யூனிட்டியில் போட்டது ரெண்டு நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு அதனால பேச முடியல சினிமா லாகினா வரும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண ராம்குமாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணால் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது 40 ரூபீஸ் தான் இந்தியாவில் இருந்தால் கான்ட்ரிபியூட் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் வளர்ச்சிக்கு ஏன்னா நிறைய ஒர்க் லோட் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அதில் வியூஸ் அவ்வளோ போகாதனால யார் யார் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கத்தில் தேங்க்ஸ் பண்ண யூடியூபே சொல்லணும் ப்ளூ கலரில் நாங்களும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கிற ஆக்ஷன்ஸ்பா தெரிஞ்சதான் இதை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் 43 ரன்ல ஜெயிச்சாங்க செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட் கும்மிங்ஸ்னால ஜெயிச்சது லாஸ்ட்ல அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட்னால தான் ஜெயிச்சது எப்போதுமே நான் சொல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங் லீட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் 91 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு மார்ஜின் அப்படி பிட் பாருங்க 43 எப்படி வேணா மேட்ச் போயிருக்கலாம் அப்படின்னு சேம் ஸ்கிரிப்ட் ஃபாலோ பண்ண மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல டார்கெட் 282 சேஸ் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா இவங்க செகண்ட் டெஸ்ட்ல இவங்க சேஸ் பண்ண முடியல 371ல பென் ஸ்டோக்ஸ் பிரில்லியன் 155 பென் டெக்கர் ஒரு 83 அதுக்கப்புறம் யாருமே 20 கிராஸ் பண்ணவே இல்லை அது ஹாரி ப்ரூக் ஆகட்டும் ஜோ ரூட் ஆகட்டும் ஏன்னா யாருமே ஸ்கோர் பண்ணவே முடியல இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்ப்பீங்க 43 உள்ள கிட்டக்க வந்தது ஸ்டோக்ஸ் அடிச்சாரே எடுத்துக்கலான்னு ஸ்டோக்ஸ் அடிச்சார் தான் பட் அந்த பேர்ஸ்டோட இன்சிடென்ட் அதை பற்றி தனியாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அந்த ரன்னோட பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுவேன் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் இந்த மாதிரி இங்கிலாந்து என்னென்ன நடந்துருங்க இதே அலெக்ஸ் ஸ்டீவர்ட் பிரையன் லாரா ஒரு வாட்டி அவுட் பண்ணார் அதான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னன்னு பண்ணேன் அவர் அவுட் ஆனதுனால அந்த கோவத்தில் தான் அடிக்க ஆரம்பிச்சார் பென் ஸ்டோக்ஸ் ஒருவேளை அவர் அவுட் ஆனால் இந்த அளவுக்கு அடிச்சுட்டு போகிறா இல்லையா நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் இஸ் அமேசிங் பிளேயர் ஃபோர்த் இன்னிங்ஸில் 100 அடிக்குது இஸ் நாட் ஜோக் பென் ஸ்டோக்ஸ் ஏற்கனவே ஒரு வாட்டி தான் எஜுகேஷனில் 2019 லாஸ்ட் இன்னிங்ஸ் ஜாக் லீச் கூட வச்சு ஜெயிக்க வச்சார் அண்ணன் 39 ஆல்மோஸ்ட் இதுவும் கொண்டு போயிட்டார் அவருடைய சிக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீப் விக்கெட் லாங் ஆன் லாங் ஆஃப் எல்லாமே லெக் சைடில் தான் ரொம்ப நல்லா போட்டாங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் வச்சார் ஹேசல் வுட் புல் பண்ண போனது டாப் எட்ஜ் ஆகி பாயிண்ட்ல கீப்பர் ஓட் போய் அலெஸ் கேரி பிடிச்சிட்டாரு அலெஸ் கேரி இஸ் அ வெரி குட் கீப்பர் ஈவன் அந்த ரன் அவுட் இன்சிடென்ட்லேயே நான் சொல்ற மாதிரிங்களேன் இவ்வளவு பென் ஸ்டோக் நிறைய கேச்சஸ் டிராப் ஆச்சு ஸ்டார் ஒரு கேட்ச் விட்டாரு அலெஸ் கேரி ஒன்று விட்டாரு ஸ்டீவ் ஸ்மித் விட்டாரு டீப் விக்கெட்ல பேஸ்டா அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் தேர்ட் அம்பியர் மூணு கிரௌட் வேற கத்திச்சு உஸ்மான் காஜா கூட அந்த லாங் ரூம்ல வேற ஒரு ஆர்குமெண்ட் நடந்தது நான் போயிருக்கேன் அந்த லாங் ரூம்ல லாட்ஸ்ல மேல ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து இறங்கி வருவாங்க கிரவுண்டுக்கு போகும்போது படிக்கட்டில் இறங்கி எல்லா மெம்பர்ஸ் உட்காந்துருப்பாங்க அதில் தகராறு நடந்தது அதை பத்தி நான் அப்புறமா பேசுறேன் என்ன சொன்னாங்கன்னு அண்ட் சி பேஸ்பால் கிரிக்கெட் அட்டாக்கிங் கிரிக்கெட் அது ஒன் டே T20 வரைக்கும் ஓகே டெஸ்ட் மேட்ச் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் அதனால தான் டெஸ்ட் மேட்ச்ன்றது டெம்பர்மெண்ட் கன்சிஸ்டன்சி ஃபிட்னஸ் சோ மெனி திங்ஸ் எக்ஸப்ட் ஃபார் ஜோ ரூட் இந்த டீம்ல யாருக்குமே அந்த கன்சிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல பிக் டர்ன் ஆனால் விளையாட முடியாது அவங்களால செஷன் பை செஷன் விளையாட முடியல டெம்பர்மெண்ட் இல்லை லீவிங் த பால் இஸ் அண்ட் ஆர் டிராவிங்லாம் ஒரு மாதிரி சில பால்லாம் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் அவங்க புது பால் வரும்போது ஸ்டார்க்லாம் போடும்போது எல்லாத்தையும் அடிப்பா வாட்சம் போச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆகும் வீக் டீமுக்கு எதிராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு கடந்த 10 மேட்சஸ் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க நியூசிலாண்டு ஸ்ரீலங்கா எல்லாம் போய் பாகிஸ்தான் எல்லாம் இங்கிலாண்டு பட் ஆஸ்திரேலியா மாதிரி இந்த மாதிரி டீம்ல உங்களை விடாது இன்னொன்று முக்கியமான விஷயம் நீ பாருங்க நெதர்லாண்ட் இன்ஜூர்டு செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் போடவே இல்லை அவர் நெதர்லாண்ட் போலிங் போட்டதான் வச்சுக்க ஸ்பின்னர் நம்ம தான் அஸ்வின் கூட்டு போய் ஊரை சுற்றி காட்டி எங்க உட்கார வச்சுட்டோம் இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 8 விக்கெட் எடுத்தாரு லார்ட்ஸ் டெஃபினெட்லி பால் வில் டர்ன் ஃபோர்த் ஃபிஃப்த் டேல பயங்கரமா டர்ன் பண்ணிப்பார் 100-120 ரன்ல ஜெயிச்சிருப்பாங்க பென் ஸ்டோக் அவர் அவுட் பண்ணிருப்பார் நெதர்லாண்ட் இன்ஜூர் ஆனது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா அவரால் போலிங் போட முடியல மூணுமே ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் எடுத்தாங்க மிச்சல் ஸ்டாக் பேட் கும்மிங்ஸ் ஏசல் ஆளுக்கு மூணு விக்கெட் நைன் கிரீன் ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இது மாதிரி நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் நடந்தது செகண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா மூணு பேட்ஸ் நல்ல லீட் எடுக்க வேண்டியது இங்கிலாந்து இதுதான் அட்டாக்கிங் கிரிக்கெட் விக்கெட் அவுட் ஆனது மூணு பேட்ஸ்மேன் இவ்வளவு ஜோர் விட்டு பென் டெக்கெட் ஓலிப்பா மூணு பேரும் ஷார்ட் பிச் பால் போட்டு ஹுக் பண்ண போய் அவுட் ஆனாங்க T20 விளையாடுறாங்க எல்லா பாலையும் ஹுக் பண்ணுமா எல்லா பாலும் நீங்க ஹுக் பண்ணீங்க அசன் அலி நசீம் ஷா இவங்களெல்லாம் ஹுக் பண்ற துஷாரா பெரேரா இவங்கெல்லாம் ஹுக் பண்ற மாதிரிலாம் கிடையாது ரியல் ஸ்பீடு கவுண்டி விளையாடிட்டு இருக்காங்க மூணு மாசமா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அந்த இடத்துல பெரிய ஃபர்ஸ்ட் இன்னிங் லீடு எடுக்க வேண்டியது இங்கிலாந்து 100 ரன்னுக்கு மேலே லீடு எடுக்கணும் 91 ரன் லீடு கொடுத்துட்டு நின்றாங்க அதனால தான் மேட்ச் தோத்தது செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா தான் விளையாண்டாங்க பட் தெர் இஸ் அ லிமிட்ல 372 சேஸ் பண்ணல 4th சேஸ் ஆயிருந்திருக்கும் அண்ட் டியூக் ரைட் டு பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப பிரமாதம் இல்லைன்னு வீணோ தட்ஸ் ஆஃப் 3-6 லைன் க்ரீன் தூக்கி வச்சார் வெளில க்ரௌடுலாம் ஒரே ஜாலி ரைட் எனிவே பென் ஸ்டோக்ஸ் எப்படி டூ ஃபர்ஸ்ட் கீர்லேருந்து ஃபிஃப்த் கீரில் அவரால் மட்டும் தான் போக முடியும் 70 பால் 29 ரன் எடுத்தாரு மிஸ் இட்டு கூட சிக்ஸில் போய் விழுந்தது ஸ்விங் லெக் சைடில் ஸ்விங் பண்ணது அப்புறம் 196 பால்ல 150 ஆல் இஸ் ஷார்ட்ஸ் ஃபார் பிக் சிக்ஸஸ் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு 7th விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து 1 ரன் தான் ஸ்டூவர்ட் ப்ரான் தான் பாருங்க எந்த அளவுக்கு பென் ஸ்டோக்ஸ் டாமினேஷன் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஸ்டூவர்ட் ப்ரான் 108 பார்ட்னர்ஷிப் ஸ்டோக்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு அதே மாதிரி 45 பேர் இங்கிலாந்து அங்கேயே நெதர்லாண்ட் தான் முடிச்சுட்டு இருந்திருப்பாரு பட் 45 ஃபோர்லேருந்து 177 ஃபார் 5 ஃபிஃப்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 132 பென் டெக்கெட் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்லேயே வந்தது அப்புறம் அந்த பேரஸ்ட் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பம்ப் அப் ஆகிட்டார் பென் ஸ்டோக்ஸ் என்னாவது பார்த்துரும் டபுள் பேஸ்பால் அடிக்கிறம்பான்னு அடிக்க ஆரம்பிச்சதான் சொல்ற ஸ்கோர் எங்கே போச்சு பட் ஒரு பால் போதும் அவுட் பண்ணுறது தட் இஸ் வாட் ஹேப்பன் இன்டெலிஜென்ட் ஆக்சுவலி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வச்சு அவர் புல் பண்ணும்போது டாப் எட்ஜ் ஆயிடுச்சு
ரெண்டு பொறுமையா இருந்த தலைவருக்கு ரொம்ப நன்றி. நிறைய வீடியோ வருது ஜானி பெஸ்டர் ரன் அவுட்டை பத்தி என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வை தேவர் நாக்டவுட் வெளில போனது காரணம் என்ன, T20 லேண்ட் ரசில் சுனில் நாராயண் பிராவோ பொலார்ட் இவங்கெல்லாம் சீக்கிரமா ரிட்டையர் ஆகிட்டு போனதா, அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பாயிண்ட்ஸோட எடுத்துட்டு வரேன். விவின் ரிச்சர்ஸ் பிராயன் லாரா கிளைவ் லாண்ட் டீம் அதுன்ற மாதிரி இருக்கு. ரைட், அதை பத்தி டீட்டெயிலாக வரும். கபடி பத்தி வர நிறைய வரும். பிடிச்சதுன்னா கபடி பத்தி பேசுவோம், அதை போய் பாருங்க. பொறுப்பு பார்த்து அதில் பேர் நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.